இந்த பிரபஞ்சம் உருவானதுக்கு பல கதைகளும் பல கோட்பாடுகளும் நிறைஞ்சி இருக்கு. ஆனா அதுல அறிவியல் பூர்வமா நிறைய விஞ்ஞானிகளால ஏற்றுக்கொள்ளப்பட்ட கோட்பாடுகளை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சிறிய தொகுப்பா நாம பார்க்க போறோம். வெல்கம் டு முடிவெளி. ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லா விஞ்ஞானிகளாலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கோட்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட்ல இருக்கு. அதாவது இந்த பிரபஞ்சத்துக்கு பாஸ்டும் சரி ஃபியூச்சரும் சரி ஒரு முடிவிலி. முடிவிலின்றது ஆங்கிலத்துல இன்ஃபினிட்டி அப்படின்றத குறிக்குது. இந்த யூனிவர்ஸ்க்கான பாஸ்ட் ஃபியூச்சர் ரெண்டுமே இன்ஃபினிட்டான ஒண்ணு. ஆனா இந்த ஒரு கோட்பாடு 1920 ஒரு சிறந்த சயின்டிஸ்டான ஹபிள் அப்படின்றவரால தகர்க்கப்பட்டுச்சு. அவரு அஸ்ட்ரானமர்கள் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக்கான ரெட் ஷிஃப்ட் அப்படின்ற டெக்னிக்கை யூஸ் பண்ணி இதை கண்டுபிடிச்சார். அதாவது டெலஸ்கோப் யூஸ் பண்ணி மற்ற கேலக்சிங்களுடைய அசைவுகளை மட்டும் இல்லாம அதுங்களுடைய எக்ஸ்பான்ஷன் அதாவது விரிவாக்கத்தையுமே அவரு மேத்தமேட்டிக்கல் சிமுலேஷன்ஸ் மூலயமா ட்ராக் பண்ண ஆரம்பிச்சார். இத எக்ஸ்பான்ஷன் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோட்பாடை அடிப்படையா வச்சு பெல்ஜியனை சார்ந்த ஒரு பாதிரியார், அவர் பேரு ஜார்ஜிஸ் லெமைட்ரி. இவர் 1920 இந்த பிரபஞ்சத்துடைய எக்ஸ்பான்ஷன் ஒரு சிறிய அடர்ந்த அணு அளவில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளில இருந்து விடுச்சு இவ்வளோ பெரிய பிரபஞ்சமா உருமாறி இருக்கு அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சாரு. இந்த ஒரு கோட்பாடு மற்ற கோட்பாடுங்களை காட்டிலும் நிறைய சோதனைகளுக்கு அப்புறமும் தகர்க்க முடியாத ஒரு கோட்பாடா இருக்கு. இதுக்கு பேர் பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த ஒரு சின்ன ஆழமான அணு அளவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி எப்படி உருவாச்சு, அது உருவாகிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருந்துச்சு. ஆனா இந்த ஒரு கேள்விக்கு ஐன்ஸ்டைன் கண்டுபிடிச்ச தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி மற்றும் குவாண்டம் பத்தியான கண்டுபிடிப்புகளும் இதுக்கு முக்கிய ஒரு விடை கொடுக்கற மாதிரி இருந்துச்சு. இதன் அடிப்படையில சீன் கேரால் அப்படின்றவரும் ஆலன் குத் அப்படின்றவரும் டூ ஹெட்டட் தியரி அப்படின்றத ஒன்னு கண்டுபிடிச்சாங்க. அதாவது இந்த பிக் பேங் அப்படின்ற ஒரு விஷயமே நடுவுல தான் நடந்துச்சு அப்படின்றது. அதுக்கு முன்னாடியும் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு, அதுக்கு அப்புறமும் நிறைய விஷயம் நடந்துச்சு. ஆனா இந்த ஒரு கோட்பாடுல சில பிழைகளும் இருந்துச்சு. அந்த பிழைகளை அடிப்படையா வச்சு இன்னும் சில விஞ்ஞானிகள் இந்த பிரபஞ்சம் மல்டிவர்ஸால தான் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்றத சொன்னாங்க. அதாவது இரண்டு வெவ்வேறு பிரபஞ்சங்கள் மோதிதான் ஒரு புது பிரபஞ்சம் உருவாவது அப்படின்றத இவங்க கண்டுபிடிச்சாங்க. ஆனா இதை தவிர்த்த இன்னும் சில விஞ்ஞானிகள்லாம் சேர்ந்து பிளாக் ஹோல் அப்படின்ற ஒரு கோட்பாடை முன்னெடுத்துட்டு வந்தாங்க. இந்த கோட்பாடுக்கான அடிப்படை விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இருக்கிற மேட்டர்ஸ் டஸ்ட் எல்லா பார்ட்டிகல்ஸையும் பிளாக் ஹோல் அப்படின்ற ஒரு ஆழமான சக்தி வாய்ந்த புவியீர்ப்பு விழுங்கிடும் அப்படின்றது. ஒரு வழியில இருந்து இங்க இருக்கக்கூடிய மேட்டர் ஸ்மோக் டஸ்ட் எல்லாத்தையும் இழுத்து இன்னொரு பக்கத்துல அதாவது இன்னொரு டைமென்ஷன்ல அது புது பிரபஞ்சமா உருவாக்குது அப்படின்றத ஒரு சில விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க. ஆனா இந்த எல்லா கோட்பாடுகளை விட நிறைய விஞ்ஞானிகளால இப்ப வரைக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கோட்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்பேஸ் அண்ட் டைம் அப்படின்றது உருவானதே இந்த பிக் பேங்குக்கு அப்புறம் தான் அப்படின்றது. இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா, இந்த பிக் பேங் தியரிக்கு முன்னாடி எதுவுமே இல்லை அப்படின்றது தான். இந்த ஒரு கோட்பாடுக்கு அலெக்சாண்டர் வெலங்கின் மற்றும் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் ஆதரிச்சாங்க. ஆனா இப்ப வரைக்கும் இந்த ஒரு பிக் பேங் தியரிய நிறைய விஞ்ஞானிகள் எந்த ஒரு பிழையுமே இல்லாம நிரூபிக்கணும் அப்படின்றதுக்கு நிறைய ஆராய்ச்சிகளை செஞ்சுட்டு வராங்க. இப்ப நான் சொன்ன கோட்பாடுகள் எல்லாமே உங்களுக்கு நம்பகத்தன்மை கம்மியா தான் இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா, நான் இத முழுசா விளக்கல. இப்ப சொன்ன ஒவ்வொரு கோட்பாடு பத்தியும் ஒரு ஒரு தனித்தனி தொகுப்பா முடிவிலியில நீங்க பார்க்க போறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஏதாச்சும் கேள்விகள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இந்த தொடரை நீங்க தொடர்ச்சியா பார்க்கணும்னு விரும்புனீங்கன்னா முடிவிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.